Good morning, students. Now, Vital School, Tamil teacher. Nikki, Tingal Kramai. Nikki, Namai, Etam Vahupu, Tamil Dam Pakaporo. Etam Vahupu, Tamil La. Nama Kona Kathu Pate, Abdinga, Pahuina Pakaporo. Chariya, Elarum of Bukadithu, Pakai and Irvati Ail Edithanga, Namanaki, in the Pahuina Pakaporo. Okay. Students, last class நமக்கு என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம last class ஓடை பகுதி பார்த்தோம் இல்லையா? ஓடையில நம்ம என்னென்ன பார்த்தோம்? வாணிதாசன் அவர்கள் நமக்கு வாணிதாசன் ஓடை பகுதியில் நீர் ஓடையில நீர் வந்து எப்படி வந்து ஓடி வருது? அது வந்து வளைந்து நெளிந்து வருது அப்படினா அழகா சொல்லிருந்தாங்க இல்லையா? அந்த ஓடை பகுதியில் நீரானது வரும் பொழுது சலசலன்னு ஒரு ஒலி எழுப்பிக்கிட்டு வருது அந்த ஒலி எழுப்புறதுக்கு இந்த ஓடை நீரானது எந்த பள்ளிக்கூடத்துல போய் கத்துக்கிட்டு வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப ஊமையா அழகா சொல்லியிருந்தாங்க இந்த ஓடையில இருக்கிற அந்த நீர் வந்து நீரானது நன்சை புன்சை நிலங்களுக்கு நிறைய விவசாய நிலங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அதுல இருந்து விளைந்த அந்த பயிர்கள் மூலமா உணவு வந்து உணவு மக்களுக்கு போய் சேர்றதுனால நாட்டோட வறுமைய போக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த தண்ணியானது ஓடையிலிருந்து வர தண்ணியானது புற்களுக்கு செடிகளுக்கு தாவரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போய் சேர்ந்து உணவுக்காகவும் அந்த தாவரங்கள் வளர்ச்சிக்காகவும் நீரானது ரொம்ப அடிப்படையான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு நம்ம வாணிதாசன் அவர்களை சொல்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இவரோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு அப்படின்னு பார்த்தோம் எத்திராசலு சரியா எத்திராசலு இல்ல எத்திராசலு இவர் வந்து பாரதிதாசரோட மாணவர் பாரதிதாசனோட மாணவர் தான் யார் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு பார்த்தோம் இவர் வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற நிறைய மொழிகளை இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாமே இவரோட ஒரு சில நூல்கள் இவருக்கு கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சிருக்கு பிரெஞ்சு அரசு கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படிங்கிற சிறப்பு பெயர்களை அவர் பெற்றிருக்காரு அப்புறம் பிரெஞ்சு அரசு செவாலியர் விருதும் இவருக்கு வழங்கியிருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடல் பகுதி வந்து தொடுவானம் அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு எடுத்திருந்தாங்க இந்த விஷயம் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு இல்லையா இன்னைக்கு புதுசா பார்க்க போற பாடம் கோணக்காத்து பாட்டு இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் கோணக்காத்து பாட்டு தெரிஞ்சுக்க போறோம் சரியா கோணக்காத்து அப்படின்னா காத்து வந்து எப்போதும் வீசுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் வேற மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தினால ஒரு புயலாகவோ இல்ல வேகமாகவோ காத்து வீசுறத நம்ம என்ன சொல்லுவோம் கோணக்காத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோணக்காத்துனால அதாவது புயல்னால அதிக சீற்றம் ஏற்பட்டு ஊர்ல என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கறத ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அதை பார்க்கலாமா நுழையும் முன் இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும் முன்பு ஒருமுறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்ட போது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட பாடல்களை அறிவோம் நம்ம இயற்கை வந்து ரொம்பவே அழகானது அமைதியானது மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஆனா அந்த இயற்கைக்கு கோபம் தான் என்ன ஆகும் பெரும் சீற்றம் கொண்டு இந்த ஊர் உலகம் எல்லாத்தையுமே அழிவை தரக்கூடியது எல்லாத்தையுமே அழிச்சிரும் இல்லையா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த இயற்கை சீற்றமானது நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதி வந்து தமிழ்நாடு சரியா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து கஜா புயல் வந்துச்சு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல கஜா புயல் வந்து நம்மளோட தஞ்சாவூர் பகுதி
நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதிகள் எல்லாமே வீடுகள்ல இழந்து மக்கள் எல்லாம் எவ்வளவு அவதிப்பட்டாங்க இல்லையா. அந்த தமிழ்நாட்டுல புயலால் ஏற்பட்ட போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பாடல் வழியா நம்ம கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இந்த பாடலின் ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன். பாடலின் ஆசிரியர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். முதல்ல இந்த ஆசிரியர் குறிப்பை பத்தி பாத்திரலாம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்தியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. மக்கள் வந்து நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலத்துல அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ, மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அப்ப வாழ்ந்த பல புலவர்கள்லாம் என்ன பண்றாங்க, கும்மி பாடல்கள் வழியா பாட்டு பாடியிருக்காங்க. அந்த கும்மி பாடல்கள் எல்லாமே பேச்சு வழக்குல தான் இருக்கும். அந்த பேச்சு தமிழ்ல அமைந்த அந்த கும்மி பாட்டுகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்ச கும்மிகள், சரியா, பஞ்ச கும்மிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. புலவர் சே ராசு தொகுத்த இந்த பஞ்ச கும்மிகளை யார் தொகுத்தாங்க அப்படின்னா புலவர் சே ராசு அவர்கள் தான் தொகுத்திருக்காங்க. அவங்க தொகுத்த இந்த பஞ்ச கும்மிகள் நூல்ல நம்ம ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதின கோணக்காத்து பாட்டு இடம்பெற்றிருக்கு. இந்த கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிறது காத்து நொண்டி சிந்தியிலிருந்து நமக்கு சில பாடல்கள் கொடுத்திருக்காங்க, சரியா. இப்ப இன்னொரு டைம் ரீட் பண்ணிடலாமா? நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்கள், துயரங்கள் அப்படின்னா துன்பங்கள், கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, உணவு இல்லாம உடுத்த உடை இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்தியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இப்ப நம்ம பாடலுக்கு போகலாம். உருமங்கட்டிய முகிலால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் போகலாம், அப்புறம் விளக்கத்துக்கு போகலாம், சரியா. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தானடந்து வேகமுடன் கூ கூவென்றார். பாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததினால் மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்து இறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே.
இப்படி சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் உப்பு இதமாவும் மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்தீடறையா. வெங்கம்பூர் சாமிநாதன் அந்த புயல் காத்துல என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத ஒரு பாடலா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப நம்ம பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம். பாடலின் பொருள், திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அழிவில்லாத காங்கேயம் நாட்டின் மேட்டு பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. இந்த பாடலோட பொருள், மேகக்கூட்டங்கள் எல்லாமே திரண்டு எழுந்து உருவான அந்த காத்து வேகமா அடிச்சதுனால அங்க இருந்த அந்த ஊர்ல இருந்த வீடுகளோட கூரைகள் எல்லாமே மொத்தமா பிரிஞ்சு சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேகமா காத்தடிச்சா என்னாகும், அந்த ஊர்ல இருக்கிற அந்த வீடுகளோட பெரிய பெரிய வீடுகளோட கூரைகள் எல்லாமே மொத்தமா பிரிஞ்சு சரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அந்த அங்க வாங்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற வச்ச தென்ன பிள்ளைகள் எல்லாமே, அந்த ஊர்ல எல்லாமே தென்னந்தோப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா, வாங்கல் நகர்ல தென்னந்தோப்புகள் நிறையவே இருக்கும். அந்த காத்து அடிச்சதுனால அந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாமே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருதுங்க. தென்னம்பிள்ளை எல்லாம் கீழே விழுந்து அங்க இருந்த தென்னம்பிள்ளைகள் மரம் அந்த இளநி தேங்காய்கள் எல்லாமே வீணா போயிருச்சு. அப்புறம் அந்த காங்கேயம் நாட்டோட மேட்டு பகுதிகளில், அழிவில்லாத காங்கேயம் நாட்டு மேட்டு பகுதியில பருத்தி சாகுபடி பண்ணுவாங்க. பருத்தி செடிகள், அதாவது பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு வந்து பருத்தி செடிகள்ல தான் எடுப்பாங்க. அந்த பருத்தி செடிகள் எல்லாமே அந்த அடிச்ச காத்துக்கு எல்லாம் அப்படியே சிதஞ்சு போய் பருத்தி எல்லாமே பறந்து போய் அந்த பருத்தி செடியில வெறும் குச்சிகள் மட்டும்தான் உருமாறி இருந்திருக்கு. அப்பனா எந்த அளவுக்கு வேகமா காத்து அடிச்சிருக்குன்னு பாருங்களேன். அடுத்து, அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. அந்த அடிச்ச காத்துல பெரிய பெரிய மாடி வீடுகளும் கூட கீழே அடியோட சரிஞ்சு விழுந்துருச்சு. ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடனர். அங்க இருந்த ஆடவர்கள் அப்படின்னா ஆண்கள், சரி, அங்க இருந்த ஆண்கள் எல்லாமே தன்னோட மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் குடிக்கிட்டு கூ கூன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா ஆடி வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லையா, வீடு இடிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க போய் தங்குவோம், எங்கேயுமே தங்க மாட்டோம். காத்து வேற வேகமா அடிக்குது, நம்ம மனைவி மக்கள் எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆண்கள் எல்லாமே தன்னோட மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஓடுறாங்க. தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக விழுந்தன. இந்த தொண்டைமான் நாட்டில் இருக்கிற எல்லா மரங்களுமே அந்த காத்துல அடிச்சு சின்ன பின்னமா ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதே போல கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. கடல்ல கப்பல்கள்லாம் வரும் இல்லையா, சரக்கு ஏற்றிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் கடல்ல நடைபெறும் இல்லையா. இப்ப கடல்ல விரைந்து வந்துகிட்டு இருந்த வேகமா வந்துகிட்டு இருந்த கப்பல் வந்து பெருமழையினால அந்த வீசின அந்த சுழல் காற்றுல கீழே அப்படியே கவிழ்ந்து விழுந்துருச்சான். கப்பல் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா, எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த கப்பலையே கீழே கவிழ்த்து போடுற அளவுக்கு இயற்கைக்கு சக்தி இருக்கு. அந்த கப்பலையே கவிழ்ந்து கீழே தள்ளுற அளவுக்கு காற்றானது வலிமை கொண்டது. அப்ப அந்த காத்துல கப்பலும் கவிழ்ந்து விழுந்துருச்சு. கப்பல்ல இருந்த பொருட்கள் மக்கள் எல்லாமே தண்ணியில விழுந்துட்டாங்க. ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். இங்க அடிச்ச அந்த புயல் காத்து ஆற்காடுல இருந்து மைசூர் வரைக்கும், எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்களேன், மைசூர் வரைக்கும் அந்த புயல் காத்தானது வீசி இருக்கு. அங்க சாலையில அந்த ரோடுல மக்கள் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, ரோட்ல வந்து நம்ம எல்லாம் போயிட்டு இருப்போம் இல்லையா, அப்ப
அந்த புயல் காத்து வீசினதுல அந்த மக்கள் எல்லாமே தடுமாறி தவித்துக்கிட்டு நின்றுருக்காங்க. புயல் காத்து வீசும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு ஸ்டாண்டர்டா நிக்க முடியாதுல்ல, யாரோ ஒருத்தவங்க தள்ளுற மாதிரி இருக்கும், மக்கள் எல்லாம் எங்க போகிறது என்ன பண்றதுன்னே தெரியாம ரோட்ல அங்க எங்கேயும் தவிச்சு தடுமாறிக்கிட்டு இருந்திருக்காங்க. தெத்துக்காடு, காலப்ப நாயக்கன் பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன. தெத்துக்காடு அப்படிங்கிற பகுதியிலையும் காலப்ப நாயக்கன் பட்டி அப்படிங்கிற பகுதியிலையும் இந்த ஆடு மாடுகள் எல்லாமே அந்த புயல் காத்தை தாங்க முடியாம எல்லாமே செத்து இறந்து போயிருச்சுங்க. ஆடு மாடுகள் அதுங்களுக்கு மட்டுமா உணவு சாப்பிடுது, நமக்கும் உணவை கொடுக்குது இல்லையா. பசு எல்லாம் உணவுப் பொருட்களை தருது, புல்லை சாப்பிட்டுட்டு நமக்கு பால் கொடுக்குது இல்லையா. பசுவெல்லாம் வந்து நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குது. அந்த புயல் காத்துல அந்த பசு ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாமே செத்து இறந்து போயிடுதுங்க. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. இந்த புயல் காத்து சித்தர்கள் எல்லாம் கொல்லிமலையில தானே வாழ்வாங்க, கொல்லிமலையில கூட இந்த புயல் காத்தானது அங்க சுழன்று சுழன்று அடிச்சிருக்கு. முருகப்பெருமானே, இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம், எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக. இந்த ஆசிரியர் முருகப்பெருமான்கிட்ட இத்தனை கோரிக்கைகளை சொல்றாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல நடக்குது, காத்தடிச்சு ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு, தென்னை மரம் எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு, தங்க இடம் இல்லாம வீடெல்லாம் கீழே விழுந்துருச்சு, இவ்வளவு கஷ்டங்களை நாங்க எப்படி தாங்குவோம், எங்களை நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப நம்ம பாடலோட பொருளை பாடல் வழி பார்க்கலாம். ஓகே. உருமங்கட்டிய முகிலால் திரண்டு எழுந்த மேகங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து நான் ஒன்னொன்னா சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கணும். முகில் அப்படின்னா மேகம், உருமங்கட்டிய அப்படின்னா திரண்டு எழுந்த மேகங்கள். திரண்டு எழுந்த மேகத்தினால கோண காத்துல என்ன சொன்னேன், புயல் உலன்று உலன்று வேகமா அடிச்சதுனால பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே. பெரிய பெரிய வீட்டுல இருக்கிற அந்த கூரைகள் எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. அந்த வாங்கல் நகர்ல வச்சிருந்த அந்த தென்னம் பிள்ளைகள் எல்லாமே என்னாச்சு, சேதமாயிருச்சு இல்லையா. விண்ணமாச்சுதே அப்படின்னா சேதம், விண்ணம்னா என்ன, சேதமாச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டு காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே. மங்காத காங்கேயம் நாட்டுல, அந்த காங்கேயம் நாடு இருக்கு இல்லையா, அந்த காங்கேய நாட்டுல அங்க வளர்த்து வச்சிருந்த பருத்தி எல்லாம் புயல் காத்தினால சேதமாயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடை விழுந்ததங்கே. கெடிகளங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தானடந்த வேகமுடன் கூ கூ வென்றார். அந்த கூரை வீடுகள் மட்டும் கீழே சரிஞ்சு விழல, மெத்தை வீடு நல்லா மாடி வீடு எல்லாமே புயல் காலத்துல அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துருது. இதெல்லாம் பார்த்த அந்த ஆண் மகன்கள் இருக்காங்க இல்லையா, தாரங்களும் பிள்ளைகளுடன், தாரம் அப்படின்னா மனைவி, அந்த மனைவி பிள்ளைகளுடன் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கூட்டிக்கிட்டு வேகமா கூகுன்னு சத்தம் போட்டுட்டு ஓடி போறாங்க. வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே. வாகுடனே அப்படின்னா சரியான, வாகு அப்படின்னா என்ன, சரியான. சரியா, சரியான தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம், மாநகரம் அப்படின்னா பெரிய நகரம், தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள். சேகரமா வைத்த மரங்கள் அப்படின்னா கூட்டமாக வைத்த மரங்கள். சரியா, நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, எங்க நிறைய மரங்கள் இருக்கும், தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும், அத்தனையும்
சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. அந்த தொண்டைமான் சீமையில இருக்கிற அந்த தோப்புல கூட்டம் கூட்டமா வச்ச மரங்கள் எல்லாமே சின்ன பின்னமா போய் ஒடிஞ்சு கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தான் நடந்து வேகமுடன் வரும் போதிலே கொம்பு சுத்தி கோண காத்து காலனை போல் கோண மழை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. காலன் அப்படின்னா யமன், காலன்னா யாரு, யமன். சம்பிரமுடன் முறையாக, சம்பிரமுடனா முறையாக, அங்க முறையாக வந்த அந்த கப்பல்கள் எல்லாமே கடல்ல வேகமா வரும்போதிலே, இந்த கோண காத்து வேகமா வரும்பொழுது கடல்ல வந்துகிட்டு இருக்க அந்த கப்பல் கூட என்ன ஆகுது, சரிஞ்சு அப்படியே கவிழ்ந்து தண்ணியில விழுந்துருது. யமன் போல வந்த அந்த கோணமலை காத்து, அந்த புயல் காத்து எப்படி வருதான், யமன் போல வருது. அடுத்து ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததினால், மெத்தனா மிகவும், சரியா, அந்த ஆற்காடு வரலேந்து அந்த மைசூர் வரைக்கும் அந்த கோணக்காத்து, கோணக்காத்து அப்படிங்கறது என்ன சொன்னோம், புயல் காற்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த புயல் காத்து ஆற்காடுலேருந்து மைசூர் வரைக்கும் வேகமா மிகவும் அடிச்சதுனால அங்க இருந்த சாலையில் போய்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாமே மயங்கி மெத்த தவித்தார்கள். மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம், சனங்கள்னா மக்கள், மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்து இறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. தெத்துக்காடு, அதுக்கப்புறம் காலப்ப நாயக்கன், இந்த பட்டியில பட்டினா அந்த ஒரு ஊர், சரியா, இந்த ரெண்டு ஊர்கள்ல ஆடு மாடுகள் எல்லாமே செத்து இறந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த புயல் காத்து சித்தர்கள் வாழ்ற அந்த கொல்லிமலையிலையும் போய் இந்த காத்து அடிச்சிருச்சு, அங்கேயும் ஒரு சில சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா, குமரேசாங்கிறது யார சொல்றாங்க, முருகப்பெருமான், சரியா, முருகப்பெருமான் எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். இப்படி வந்து புயல் காத்து அடிச்சு சேதம் பண்ணா நாங்க எப்படி பிழைச்சி நாங்க எப்படி ஒப்பிதமாவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினம் எல்லாம் தீர்த்து காத்திடற ஐயா. விக்கினம் அப்படின்னா துன்பங்கள், சரியா, இப்ப நீ வேலோட இருக்கிற நீ வருகிற துன்பம் எல்லாம் காத்து எங்களை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வெங்கம்பூர் சாமிநாதன் இந்த கோண காத்துனால என்னென்ன அழிவுகளை அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க, சரியா. இப்ப சொல்லும் பொருளும் பாத்திரலாம். முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு, காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று. காங்கேய நாடுன்னா என்ன, கொங்கு மண்டலத்துல இருக்கிற இந்த 24 நாடுகள்ல ஒரு நாடுதான் காங்கேய நாடு அப்படின்னு சொல்லுவோம். விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும். அடுத்து கற்பவை கற்றுப்பின் மக்களை பாதிக்கும் இயற்கை சீற்றங்களை பற்றி எழுதுக. இயற்கை சீற்றங்களை பற்றிய புகைப்படங்களை நாளேடுகளிலிருந்து திரட்டி படத்தொகுப்பு உருவாக்குக. இயற்கை சீற்றங்கள் அப்படின்னா அதிக மழை, புயல், வெள்ளம், சூறாவளி இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்லுவோம், இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இயற்கை சீற்றங்கள் பற்றிய என்னென்ன புகைப்படங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ, நிறைய படங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க நாளேடுகள்லேருந்து எடுத்து நீங்க ஒரு படத்தொகுப்பு உருவாக்கணும். அடுத்து
மதிப்பீடு மதிப்பீடு பகுதியில் நம்ம இந்த பாடத்துல இருந்து என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறத க்வெஸ்சன் ஆன்சர் மூலமா நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்ப விடை கண்டுபிடிக்கணும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு டாஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில் துகில் வெயில் கயல். முகில்னா என்ன சொன்னோம், மேகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வானில் கருமேகங்கள், அதாவது வானத்துல கருமேகங்கள் தோன்றால் தானே நமக்கு மழை பொழியும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், முகில். இப்ப இங்க என்ன எழுதணும், முகில். இரண்டாவது க்வெஸ்சன், முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டாஸையும் ஓட்டிவிடும். பாலனை காலனை ஆற்றலை நலத்தை. இந்த இடத்துல காலன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். காலன் அப்படின்னா யாரு, யமன். நம்ம சரியா சாப்பிட்டுட்டு நம்ம உடற்பயிற்சி டெய்லியும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு யமனையுமே நம்ம வென்று விடலாம். அடுத்து விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விழுந்த கூட்டல் அங்கே, விழுந்த கூட்டல் ஆங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே, விழுந்தது கூட்டல் ஆங்கே. இதுக்கு சரியான ஆன்சர் விழுந்தது கூட்டல் அங்கே. நம்ம என்ன எழுதணும், விழுந்தது கூட்டல் அங்கே. அடுத்து செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சே கூட்டல் திறந்த, செத்து கூட்டல் திறந்த, சே கூட்டல் இறந்த, செத்து கூட்டல் இறந்த. இப்ப என்ன ஆன்சர் வரும், செத்து கூட்டல் இறந்த. அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தெல்லாம், பருத்திதெல்லாம். இதுக்கு சரியான ஆன்சர் எது, பருத்தி எல்லாம். அடுத்து குருவினா, கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது. கப்பல் கவிழ்ந்ததற்கு என்ன காரணம் சொன்னாங்க, கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. கடலில் இருந்து ஆரம்பிச்சு கவிழ்ந்தது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். முதல் கேள்விக்கான விடை, கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. இப்ப செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது. புயல் காத்தினால தொண்டைமான் நாட்டில் என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க சரியா. இங்க இருக்கு பாருங்களேன், தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. தொண்டைமான் நாட்டில் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஆரம்பிச்சு விழுந்தன வரைக்கும் ரெண்டாவது க்வெஸ்சனுக்கான விடை. ஓகேவா, இன்னொரு டைம் ரீட் பண்றேன், தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. அடுத்த க்வெஸ்சன், கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது. கொல்லிமலையில யார் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. கொல்லிமலையை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க, இங்க இருக்கு இல்லையா, சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. இப்ப மூணாவது க்வெஸ்சனுக்கான விடை,
இவ்வளவுதான். சரியா, இன்னொரு டைம் ரீட் பண்றேன். சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. அடுத்து சிறுவினா, புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை? இந்த புயல் காத்துனால மரங்களுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க என்னென்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம் பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அப்புறம் அழிவில்லாத காங்கேயம் நாட்டின் மேட்டு பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட், சரியா? அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. அப்புறம் இங்க வரணும், தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணும், இந்த க்வெஸ்சன் எழுதணும். சரியா, இதுதான் சிறுவினால முதல் கேள்விக்கான விடை. அடுத்து கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை? கோணக்காத்தினால வீடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் எழுதுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். என்ன க்வெஸ்சன்? சிறுவினால ரெண்டாவது க்வெஸ்சன் இல்லையா? அடுத்து கீழே வந்துடணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்று நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கு ஆன்சர். ஓகே, அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினர். இந்த அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தனர் இல்லையா, இதுல இருந்து ஓடினர் வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, இதான் சிறுவினாவோட ரெண்டாவது பாயிண்ட். இப்ப சிறுவினாக்கான ஆன்சர் மட்டும் நான் ரீட் பண்றேன். திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய மாடி வீடுகளின் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினர். இதுதான் சிறுவினாவால சிறுவினா ரெண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.